இன்னைக்கு வீடியோவில் நம்ம எந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டன்ஜோ அப்படிங்கிற வந்து ஒரு டெலிவரி ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவறுங்க, என்ன அர்த்தம் என்ன கூட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு ஹோம் டெலிவரி வேணும்னு சூஸ் பண்றோமோ அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற டெலிவரி பண்ணருக்கு அந்த மெசேஜ் போகி நம்ம எங்க எந்த கடையில என்ன வாங்கணும்னு சொல்லுமோ அவங்க அந்த கடையில அதை வாங்கிக்கிட்டு உங்க வீட்டுக்கு உங்களை தேடி வந்து டெலிவரி பண்ற ஆப் தான் வந்து தன்சோ. சொல்லுங்க நாக்கிலே குங்குமப்பூ. நம்ம ஏற்கனவே பிளிங்கிட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பார்த்துருக்கோம். அதுக்கும் இதுக்கும் பெரிய வேரியேஷன்ஸ் கிடையாது. ஃபண்டமெண்டல்ஸாக என்ன வேரியேஷன்ஸ் அப்படின்னா பிளிங்கிட்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் டெலிவரி நடக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா பிளிங்கிட்ல வந்து என்னென்ன கூட்ஸ் வந்து ரெடிமேடாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கட் ஐட்டம்ஸ், எஃப்எம்சிஜி, இந்த மாதிரியான கூட்ஸ் மட்டும்தான் பிளிங்கிட்ல டெலிவரி ஆகும். பட் ஆனால் இந்த டன்ஜோவில் வந்து அது இல்லாமல் நம்ம என்ன கடை சொல்கிறோமோ அந்த கடையில் இருக்கிற கூட்ஸும் டெலிவரி ஆகும். அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், மீட், இந்த மாதிரியான அடிஷ்னல் விஷயங்களும் டெலிவரி ஆகும். அதனால பிளிங்கிட்ல இருக்கிற மாதிரி ஃபாஸ்ட் டெலிவரி இங்கே பாசிபிள் இல்லை. இவங்களோட டேக்லைன் என்னென்னா டெலிவரி இன் 20 மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக்லைனில் தான் செயல்பட்டுருக்கு. சரிப்பா, இதோட கம்பெனி பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டன்சோ டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த டன்சோ ஆப்பை ஓன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னா க்ளாசரிஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மீட்டு, அப்புறம் வந்து சில ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற கூடீஸு, அது மட்டும் இல்லாமல் மெடிசின்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து அப்புறம் பான் ஸ்டோர், அதாவது நிறைய பேருக்கு தெரியும் என்ன சொல்லு விமல், இந்த பான் ஸ்டோர், இதுக்கப்புறம் என்ன ஸ்டோரில் என்ன வேணும் கேட்குறோமோ இது எல்லா டெலிவரியுமே வந்து இந்த தன்சோ பார்ட்னர் உங்களுக்காக பண்ணுவார்னு சொல்கிறாங்க. இது வந்து லிமிட்டடான சிட்டிஸில் தான் இருக்குது. அதிகமான சிட்டிஸில் பிளிங்கிட் மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரு, புனே, அப்புறம் கார்கான், டெல்லி, சென்னை, ஹைதராபாத், மும்பை, இந்த மாதிரியான சிட்டிஸில் மட்டும்தான் வந்து இந்த டன்சோ வந்து செயல்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து 4.6 star வந்து ரேட்டிங்காக இருக்குது. நல்ல ரேட்டிங் இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ரேட்டிங்கை வச்சு மட்டும் தயவுசெய்து வந்து ஒரு ஆப்பை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அடுத்த விஷயம், 19 MB வந்து இதோட டவுன்லோடிங் டேட்டாவாக இருக்குது, இல்லை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியாக இருக்குது. நீங்கள் இந்த ஆப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் ஏறிக்கிட்டே போயிடும். அடுத்த விஷயம் வந்து இந்த ஆப்போட டவுன்லோட்ஸ் 1 crore பேர் வந்து இப்போ வரைக்கும் டவுன்லோட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் தான். ப்ளே ஸ்டோரில் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆப்பும் நல்லா இருக்கணும்னு இல்லை, நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோர்லேயே பார்க்கலாம். மிக்ஸ்டு ஒரு சைடு கழுவி ஊற்றிருப்பாங்க, ஒரு சைடு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இந்த ஆப்புக்கும் இருக்க தான் செய்யுது. இந்த பிளிங்கிட், அப்புறம் வந்து டன்சோ, இதில் வந்து எனக்கு ஒரு இனிஷியேட்டிவ் பிடிச்சிருக்கு. பிளாஸ்டிக்ஸை ஃபுல்லாக விட்டுட்டு கிளாத் பாக்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதுக்கு காசு இன்டெரக்டாக வந்துடும் இல்லை டேரெக்டாக வந்துடும்னு வச்சாலும் கிளாத் பாக்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும் போது டெலிவரி ஆனால் சர்ச்சார்ஜ்னு டேரெக்டாகவே இவங்க வந்து ஆட் பண்ணிடுறாங்க. சில ஆப்ஸில் இதை ஆட் பண்ணிவிட்டு எடுத்தாங்க. ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் வந்து வச்சுருந்தாங்க மழை பெஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா வாங்கும்னு, அதுக்கப்புறம் அதை தூக்குனாங்க. பட் இவங்க டேரெக்டாகவே சர்ச்சார்ஜ்னு வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமான அமௌண்ட்னு சொல்ல முடியாது. அடுத்த விஷயம் வந்து டெலிவரி பிளேஸ் ஆனதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆகாத போது அந்த அவங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல, சாட் பாக்ஸில் மட்டும்தான் கமெண்ட் பண்ண முடியுது. அதாவது சாட் பாக்ஸ்னால் ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி ஒரு சாட் பாக்ஸ், அதில் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸை இன்னுமே அதிகப்படுத்தியிருக்கலாம், படுத்திருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட ஓவராலான ரிவ்யூ. நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் வந்து இந்த டன்சோவுக்கு கொடுத்துருக்காங்க. பெங்களூரில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம், நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடாக இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டெலிவரி ஃபீ நீங்கள் வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து இறங்கிறதுக்கே செலுப்பாயிடும். இந்த மாதிரியான நிறையா சோஷியல் ஃபேக்டர்ஸும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்யுது. ஸோ இது பியூர்லி உங்களோட விஷயம் தான். உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் எதாவது வேறு ஆப் எந்த அது பேசிஸில் இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நான் எதாவது வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தி சைனிங் ஆஃப் ரவீந்திரன் சைஃபிக், சைனரா. கத்தம் பாய் பாய், டாடா, குட் பாய், கயா.